famous சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து pesto chicken pastry. இதுக்கு வந்து நம்ம முதல்ல வந்து pizza dough மேக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் மேக் பண்ணோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ டவ் மேக்கிங் எப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து ஈஸ்ட் வந்து நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கலக்கி வைக்கணும் வார்ம் வாட்டரில். நான் வந்து இதில் ஒரு டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்துக்கிறேன். இது வந்து 1/2 கப்பு வாட்ரு, வார்ம் வாட்டர். இது எப்போ வார்ம் வாட்டரில் தான் ஈஸ்ட் கலக்கி வைக்கணும். ஸோ இதை அப்படியே ஊறட்டும். இப்போ வந்து நான் வந்து பிளைன் ஃப்ளோர், மைதா ஃப்ளோர் வந்து 2 கப் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் வந்து ஆயில், இந்த ஈஸ்ட் கலக்கி வச்ச தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த பீஸா மாவில் வந்து நான் கொஞ்சம் ஒரு 1/2 கப்பு நான் பால் சேர்த்துக்க போகிறேன். பால் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபுல்லாக வார்ம் வாட்டர்லேயே கூட பிசைஞ்சிக்கலாம். இல்லை பால் சேர்த்துனீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக பால். இது ஆப்ஷனல் தான், நான் இதை வந்து கலந்துக்கிறேன். ஸோ இது வந்து நான் இப்போ போய் பிளெண்டரில் அரைச்சிட்டு வர போகிறேன். ஆனால் நீங்கள் கையிலேயே கூட பிசைஞ்சிக்கலாம். இட்ஸ் அப் டு யூ, உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதை நான் வந்து பிசைஞ்சிட்டு வரேன் இப்போ பிளெண்டரில். மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இது நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி மடக்கி மடக்கி நல்லா அமுத்தி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் உள்ள எண்ணெய் தடவி இந்த மாவு அதில் போட்டு வச்சுருங்க. ஸோ இதில் போட்டுகிட்டே வச்சுருங்க. போட்டு இது மூடி வச்சிடலாம். இது வந்து 2 ஹவர்ஸ் நல்லா ஊறணும். அது வந்து இந்த மாவு வந்து டபுள் சைஸாக ரைஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. 2 ஹவர்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாத வச்சுடுங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பெஸ்டோ சிக்கன் பேஸ்ட்ரிக்கு வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் வந்து போன்லெஸ்ஸு பிரஸ்ட் பீஸ் வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. வேக வச்சு உப்பு மிளகுத்தூள் 2 போட்டு கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பெஸ்டோ சாஸு எடுத்து வச்சுருக்கேன். வேணுங்கிற அளவு நம்ம போட்டுக்கலாம். இது வந்து கார்லிக் பவுடர், அது வந்து கொஞ்சம் இது கூட நம்ம கலந்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதெல்லாம் இப்போ கலந்துக்கலாம். அடுத்து பெஸ்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். இது மாதிரி எல்லாமே இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து நல்லா மேலே பொங்கி வந்துருச்சு 2 ஹவர்ஸில். இப்போ வந்து இது பேஸ்ட்ரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி கொஞ்சம் மாவு எடுத்து இதை வந்து இந்த மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ரெக்டாங்கிளாக தட்டிட்டு இந்த சாஸ் பெஸ்டோ சாஸ் வந்து கொஞ்சம் அடியில் போட்டுக்கலாம்.
ஸோ இது மேலே வந்து இந்த சிக்கன் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த சிக்கன் வச்சுட்டு அது மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சைடு மடக்கிட்டு அப்புறம் இந்த சைடு மடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவுமே இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சாச்சு. நான் வந்து ட்ரேயில் வந்து அவனில் வைக்க போகிறேன், அதனால் அவனுக்கு ட்ரேயில் இந்த மாதிரி பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இது ஃபாயில் பேப்பரு, நீங்கள் இது இல்லாமல் கூட வைக்கலாம், ஆனால் இது போட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரே கழுவுறது ஈஸியாக இருக்கும், பொட்டாமல் வரும். நான் ஃபாயில் பேப்பர் போட்டு அது மேலே கொஞ்சம் ஆயில் தடவி அது வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறேன். இது என்னென்னா பட்டரும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை பூண்டு வந்து இதில் பூண்டு அரைச்சி போட்டிருக்கேன். இதை மூணும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அப்படியே நம்ம அது மேலே வந்து ஒரு கோட்டிங் கொடுக்கலாம், நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து கிரில்லில் வச்சுக்கலாம். நான் கிரில் ஆல்ரெடி ப்ரீஹீட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது 180 டிகிரியில் 10-15 மினிட்ஸ் வந்து உள்ளே வைக்கணும். ஸோ இப்போ நான் உள்ளே வைக்கிறேன், ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்மளோட பெஸ்டோ சிக்கன் பன் ரெடி ஆகிடுச்சு. இது பேஸ்ட்ரின்னு சொல்லலாம், பன்னுன்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம இது பீஸா டவுல செஞ்சுருக்கோம். ஸோ எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான குயிக்கான ரெசிபி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.